ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து ஏழாவது அங்கத்தோடு முடித்தோம். ஏழாவது அங்கம் எங்கே முடிஞ்சது அப்படின்னா, சாருதத்தனும் விதூஷகனும் அந்த ஆரியக்கன்கிட்ட, ஆரியக்கனை சேஃபாக தன்னோட வண்டியிலே போகணும்னு சொல்கிறான் சாருதத்தன். ஏன்னா அவன் அவனுடைய வண்டியை வந்து வேறு யாரும் இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா, செக் பண்ண மாட்டான்னுட்டு அந்த வண்டியிலே போக சொல்கிறான். அவன் வந்து வண்டியில் போயிடுறான். அப்போ சாருதத்தனும் விதூஷகனும் இந்த சைடு போகிறா. போகும்போது எதிர்க்க வந்து ஸ்ரவணகன் ஒரு புத்த பிக்ஷு வரான். சரியா, இவனை போய் வந்து இங்கே பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிண்டே சாருதத்தனும் விதூஷகனும் அங்கேருந்து போயிடுறா. இப்போ வந்து சீன் வந்து அதே புஷ்பகரண்டக உத்தியானம்தான். ஆனால் வந்து அங்கே சாருதத்தனும் இவனும் இல்லை, இந்த புத்த பிக்ஷு மாத்திரம் அங்கே இருந்துட்டுருக்கான். சரியா, இப்போ நம்ம வந்து எயித் ஆக்டோட ஆரம்பம் இதுதான். ஆர்திரம்னா ஈரமான, சீவரம்னா அந்த அசட்டிக்கோட அவனுடைய துணி ஆடை, அதை கையில வச்சுண்டு ஈரமான தன்னுடைய துணியை கையில வச்சுண்டு அந்த பிக்ஷுவானவன் அங்க வரான். தர்ம சஞ்சயம் குருத, தர்மத்தை பாலனம் பண்ணுங்கோ, அதை வந்து இது பண்ணுங்கோ, உன்னோட அதாவது நல்லதை அக்யூமுலேட் பண்ணிக்கோங்கோ, சரி தர்மத்தை சேர்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்றான். அக்னியாகனா அக்னியர்களே. நிஜோதரம் நித்தியம் ஜாகிரத தியான படகேனா விஷமாக இந்திரிய சௌராக சிரசஞ்சிதம் தர்மம் ஹரந்தி. இந்த இந்த இந்திரியங்கள், இந்திரியன் ரொம்ப விஷமமாக இருக்கிற இந்த இந்திரியங்கள் இருக்க, இந்திரியங்கள்ங்கிற ஒரு திருடனானவன் சிரசஞ்சிதம் தர்மம் ஹரந்தி, பலகாலமாக நம் வந்து சேர்த்து வச்ச அந்த தர்மத்தை, அந்த புண்ணியத்தை அவைகள் தூக்கின்னு போயிடும். அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்யச்சத நிஜோதரம் நித்தியம். சம்யச்சத நிஜோதரம் நித்தியம்னா உன்னோட அப்பிடைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அதாவது இவ்வளோ போறோங்கிற மாதிரி வச்சுக்கோ. சம்யச்சத அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கோன்னு அர்த்தம். ஜாகிரத ஜாகிரத தியான பட்டகேன, அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து பட்டகம் அப்படின்னா ட்ரம்முன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து தியான பட்டகம்னா எப்பவுமே வந்து அந்த தியானம்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீ வந்து ஒரு ஜாக்ரத் ஸ்திதியிலே இரு அப்படின்னா, அவேரா இரு, யாரு நீங்கிறத, தூங்கி போயிடாத, நீ வந்து அப்படியே உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை, யாரும் எல்லாத்துக்கும் நீ மயங்கி போயின்னு இருந்த அப்படின்னா, இந்த இந்திரியங்கள்ங்கிற அஞ்சு இந்திரியங்கள்ங்கிற ஒரு திருடன் இருக்கு பாரு, உனக்குள்ளே இருந்துட்டு இருக்கு பாரு அந்த பஞ்சேந்திரியங்கள், அவைகள் வந்து நீ பண்ண தர்மத்தை எல்லாத்தையும் போக்கடிச்சிரும் அப்படின்னா, அந்த இந்திரிய நிகிரகம் நீ பண்ணலை அப்படின்னா நீ அதர்ம வழியில் பிரவர்த்திப்ப, அதர்ம வழியில் நீ போன அப்படின்னா நீ பண்ண தர்ம காரியம் எல்லாமே போயிடும். உன்னுடைய ரைட்டியஸ் பாத்தோ ரைட்டியஸ் தாட்டோ எல்லாத்தையுமே வந்து அந்த இந்திரிய சௌரங்கள், விஷமமான அந்த இந்திரியன்ற ஒரு திருடனானது எல்லாத்தையும் ஓவர் நைட்டில் அபகரிச்சுன்னு போயிடும். அதனால் என்ன அப்படின்னா, நிஜோதரம் நித்தியம் சம்யச்சத்தனா, நீ சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எதை சொல்கிறதுனா, அந்த சாப்பாட்டுக்கோசரம் நீ என்ன வேணால் எந்த லெவலில் வேணால் இறங்குவியோனோ, இது வேணும் அது வேணுங்கிற ஒரு ஆசையில் நீ என்ன வேணால் பண்ணுவியோனோ, ஸோ அதனால் அந்த உதரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக நீ வந்து போயிடாத, அதனால் உன்னுடைய அந்த அபிடைட்டை, உன்னுடைய அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. மேலும் ஜாகிரத தியான பட்டகேன, எப்பவுமே அந்த தியானத்தில் ஈடுபட்டுண்டு உன்னை நீ வந்து ஜாகிரத நன்ன அவேக்கா இரு, அவேக்கனாக இரு, தூங்கி போயிடாத அப்படின்னா உன்னோட மைண்டை வந்து ஸ்திரமாக வச்சுக்கோன்னு அர்த்தம். புரியுறதா, மெடிடேஷன்லாம் பண்ணிண்டு தியானத்தை பண்ணிண்டு உன்னுடைய மைண்டை வந்து நீ வந்து கண்ட்ரோல்ட வச்சுட்டேன்னா உனக்கு வந்து அந்த பஞ்சேந்திரியங்கள்ங்கிறது உன்னை இழுக்காது. நீ உன்னோட மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்ட அப்படின்னா அதுக்குள்ளே அந்த பஞ்சேந்திரியங்களோட கண்ட்ரோலும் அடங்கி போயிடும். ஸோ அவைகள் வந்து எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அவைகள் போகாது. அப்படி அவைகள் போயிடுத்து அப்படின்னா
ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நீ பலகாலமாக சேர்த்து வச்ச அந்த தர்ம வழி தர்ம ஞானத்தை உங்ககிட்டேருந்து அழிச்சிடும். தர்மம்ங்கிறது இங்கே புண்ணியங்கிற அர்த்தத்தில் இல்லை, உன்னோட மைண்ட் வந்து எப்படி வந்து பியூராக இருக்கோ அதை வந்து கலக்க, அதுக்கு கலக்கக்கூடியவைகள் எவைகள் அப்படின்னா உன்னோட இந்திரியங்கள் தான். உன் இந்திரியத்தால், சக்ஷு இந்திரியத்தால் நீ ஏதாவது ஒன்றத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவ, அப்புறம் வந்து மூக்கால் எதையோ ஒன்றத்தை நுகர்ந்து அட்ராக்ட் ஆவ, காதால் கெட்டதை கேட்டு அட்ராக்ட் ஆகலாம். ஸோ இவைகள் எல்லாத்தையும் நீ வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ முதல்ல என்ன பண்ணணும்னா தியானப்பட்டகேன நீ வந்து ஸ்டடியாக இருக்கணுங்கிற அர்த்தம். ஜாக்கிரதானா மூழ்கிட்டு இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை, ஸ்டடியாக இருக்கணுங்கிற ஒரு இது. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த பஞ்சேந்திரியங்கள், இந்த இந்திரிய கோச்சர இந்திரிய சௌராக இருக்குவாரு, அவைகள் வந்து நீ பலகாலமாக சேர்த்து வச்ச நல்ல எண்ணங்கள், உன்னுடைய நல்ல பிரவிற்த்திகள் எல்லாத்தையும் வந்து தூக்கின்னு போயிடும். தூக்கின் போயிடுத்து அப்படின்னா ஒன்ஸ் நீ வந்து அந்த வழி மாறிட்ட, ஃபார் அ செகண்ட் உன்னுடைய மனசு மாறிடுத்துனாலே அவ்வளோதான் போச்சு. ஒரு செகண்ட் விஸ்வாமித்திரரோட மனசு மாறித்து என்ன ஆச்சு? ஸோ அந்த அந்த இந்திரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறார் இல்லையா. அதுதானே அந்த வைராகிய சதகத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கே, ஆஷாயாக ஏ தாசாக தே தாசா சர்வலோகஸ்ய ஆஷா ஏஷாம் தாசி தேஷாம் தாசாயத்தே லோக. ஆசைக்கு வந்து யார் அடிமையோ அவைகள் அவர்கள் வந்து இந்த லோகத்துக்கே அடிமை. ஆனால் ஆஷா, அந்த ஆசைங்கிறது யாருக்கு அடிமையோ அவளுக்கு வந்து இந்த லோகமே அடிமை. அதாவது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் வந்து வேண்டான்னு ஒன்று சொல்லிட்டான் அப்படின்னா அது வந்து அது அதில் வந்து அவன் தானே மேன்மைப்படுத்துகிறான் இல்லையா, மேன்மை யாரா இல்லையா, எனக்கு இவ்வளோ இருக்குது பட் ஐ டோன்ட் நீட் ஆல் தீஸ் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுத்துன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து அந்த கண்ட்ரோல் எல்லாமே எப்படி எதால் வரும், உன்னோட இந்திரிய நிகிரகம் இஸ் த ப்ரைமரி திங் இல்லையா. அது மூலமாக அது மனசை கட்டுப்படுத்திட்டோம்னா அந்த இந்திரியங்கள் அதனோட கட்டுப்பட்டு. ஸோ புரியுறதா அந்த ஸ்லோகம்? ஸோ இங்கே வந்து இந்திரியாணியேவ சோராகா தியானமேவ பட்டகங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகாலங்காரம். அபிச்ச அனித்யதயா பிரேக்ய கேவலம் தாவத் தர்மானாம் சரணமஸ்மி. அபிச்ச மேலும் அனித்யதையா பிரேக்ஷிய கேவலம் தாவது தர்மானாம் சரணம் அஸ்மி அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய ஒரு அனித்யத்துவங்கிறது எனக்கு தெரியும், இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து எல்லாமே வந்து நித்தியங்கிறது கிடையாது, எல்லாமே அழியக்கூடியது தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த அந்த அனித்யதையா பிரேக்ஷிய, சரி இவன் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவன் சரியா. ஸோ அந்த அந்த ஃபிலாசபி படி இவன் சொல்கிறான், அனித்யதையா பிரேக்ஷிய, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் பிறக்கிறது எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு போக தான் போகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டு எதுவும் யாருமே சாஸ்வதமாக இங்கே இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அவளுக்கு வந்து பௌத்த மதத்தில் ஒரு அழிவிலேருந்து தானே ஒரு உண்டாருது அவளை பொறுத்த வரைக்கும், அவள் வந்து ஒரு சீடு அழிஞ்சதுனால தான் விருட்சம் வருதுங்கிறது அவளுடைய ஃபிலாசபி. ஸோ இங்கே வந்து அனித்யதையா பிரேக்ஷிய, அவள் வந்து இந்த உலகத்தினுடைய ஒரு அனித்யத்தை நான் பார்த்துட்டு கேவலம் தாவது தர்மானாம் சரணம் அஸ்மி. ஸோ நான் வந்து தர்மத்துக்கு தான் சரணம் அப்படின்னா நான் வந்து தர்ம மார்க்கத்தில் தான் நான் போவேன் சரியா. மேலும் படி. பஞ்சஜனா ஏன மாரிதாக ஸ்திரியம் மாரயித்வா கிராமோ ரக்ஷிதா அபலஸ்ச சாண்டாலோ மாரிதா அவசியம் ச நரஹ ஸ்வர்கம் காஹ. பஞ்சஜனாக ஏன மாரிதாக, பஞ்சஜனாகனா இந்த இடத்துல பஞ்சஜனம்ங்கிறது எதை சொல்கிறதுனா பஞ்சேந்திரியங்கள். ஏன எவன் ஒருவனால் பஞ்சேந்திரியங்கள் மாரிதாகனா கொல்லப்பட்டனன்னு இல்லை, கண்ட்ரோலுக்கு நியந்திரித்தாக யாரால் கண்ட்ரோல் செய்யப்பட்டதோ, ஸ்திரியம் மாறயித்துவானா இந்த இடத்துல ஸ்திரியம்ங்கிறத அவித்யா அவ வந்து ஸ்திரியம்னு சொல்கிறார் சரியா. அவித்யா அந்த அவித்யையை கொண்டுட்டு கிராமஹ ரக்ஷிதஹ, கிராமஹ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆத்மா, இந்த ஆத்மாவானது ரக்ஷிக்கப்படுகிறதோ. அபலஷ்ட சண்டாலஹ மாரிதஹ, சண்டால சாண்டாலஹங்கிறது இங்கே அகங்காரம், அபலகா அது வந்து எப்படி இருக்குது அந்த அகங்காரம்னா ரொம்ப வீக்காக இருக்குது. வீக்காக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நாங்கிற ஒரு புத்தியோடு இருக்கே தவிர அதுக்கு மேலே அதனால் எதுவும் பண்ண முடியல. அப்படி இருக்கிற அபலஷ்ட அகங்காரக மாரிதக சாண்டாலக மாரிதக அவசியம் சக நரக ஸ்வர்க்கம் அவகாகதே, அந்த நரனானவன் டெஃபினட்டாக ஸ்வர்க்கத்தை அடைவானா
இது பண்ணி யாகங்கள் பண்ணி ஸ்வர்க்கம் அடையிறதுங்கிறது இல்லை. இந்த இடத்துல ஸ்வர்க்கம்ங்கிறது ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த அனுபூதி, அதை வச்சுக்கணும். புரியுறதா? ஸோ பஞ்சஜனாகா ஏன மாரிதாகா, இந்த பஞ்சேந்திரியங்கள் எவனால் அடக்கப்பட்டனோ பட்டனவோ, ஸ்திரியம் மாறயித்வா, மேலும் அந்த அவித்தியங்கிறத கொண்டுட்டு, அதாவது அந்த அஜானத்திலேருந்து நம்ம வெளில வந்துட்டு, கிராமஹா ரக்ஷிதா, இந்த ஆத்மாவானது திருப்பியும் இந்த சம்சார பூதத்தில் மாட்டிக்காமல் இந்த ஆத்மாவை ஆத்மாவானது ஏன ரக்ஷிதா, எவன் ஒருவனால் காப்பாற்றப்பட்டதோ, அபலஷ்ட சண்டாலகா மாரிதா, அபலமான அந்த சண்டால சாண்டாலக அந்த அகங்காரமும் யாரால வந்து கட்டுக்குள் அடக்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட நரக சக நரக அவசியம் ஸ்வர்க்கம் ஆகாகதே. அப்படிப்பட்ட அந்த நரனானவன், அப்படிப்பட்ட அந்த புருஷனானவன் டெஃபினட்டா அந்த ஆனந்த ஸ்வரூபத்துல லயத்தை அடைவான். சரியா இருக்கா? சிதோ முண்டிதம் துண்டம் முண்டிதம் சித்தம் சித்தம் ந முண்டிதம் கிம் முண்டிதம் முண்டிதம் துண்டம் முண்டிதம். ஸோ வந்து என்னோட தலையானது நல்லா ஷேவ் பண்ணியாச்சு, துண்டம் முண்டிதம், ஃபேஸும் வந்து கிளியராக இருக்கு. இதில் என்ன இப்படி பண்ணுறதுல என்ன, இது ரெண்டும் கிளியராக இருக்கு. சித்தம் ந முண்டிதம் கிம் முண்டிதம், ஆனால் என்னுடைய மனசானது பியூரா இல்லை அப்படின்னா, அது கிளியரா இல்லைன்னா மற்றதெல்லாம் முண்டனம் பண்ணி நான் எனக்கு என்ன பிரயோஜனம்? எஸ்ய புனஷ்ச சித்தம் முண்டிதம் சாது சுஷ்டு சிரஸ்தஸ்ய முண்டிதம். ஸோ வந்து எவன் ஒருவனுக்கு அவனுடைய மனசானது முண்டிதம் அப்படின்னா, அவனுடைய மனசானது கண்ட்ரோலில் இருக்கோ, அது வந்து அவனுடைய அதனால் அவனுடைய சிரஸ்தஸ்யம் தஸ்ய சிரக முண்டிதம் சுஷ்டு முண்டிதம், அவனுடைய சிரஸானது அதனால் நல்லாவே ஷேவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இதனால் ஷரீர சுத்தினால் ஒன்றும் இல்லை, சித்த சுத்திங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. புரியுறதா? வெறும் சரீர சுத்தினால் எதுவும் ஆக போகிறதில்ல, மனசு வந்து சுத்தியாக இல்லை அப்படின்னா, சித்தமானது சுத்தத்தோடு இல்லை அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவன் ஒத்தனுக்கு வந்து சித்த சுத்தியோடு எவன் ஒத்தன் இருக்கானோ, அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய அவனுடைய சரீர சுத்தியும் ஆகிட போகிறது. சரீர சுத்தி அவன் பண்ணி காட்டி கூட ஆகும், பண்ணின்ட்டா இன்னுமே வந்து வசதியாக இருக்குங்கிற அர்த்தம். புரியுறதா? ஸோ வந்து இங்கே வந்து சித்த சுத்தி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆ, படி நெக்ஸ்ட். கிரகீத கஷாயோதகம் ஏதத் சீவரம் யாவதேதத் ராஷ்ட்ரிய ஷ்யாலகஸ்ய உத்யானே பிரவிஷ்ய புஷ்கரிண்யாம் பிரக்ஷால்ய லகு லகு அபக்ரமிஷ்யாமி பரிக்ரம் ததா கரோ. ஸோ கிரகீத கஷாய உதகம் ஏதத் சீவரம், சீவரம் இந்த என்னுடைய துணி இருக்கே அதில் கஷாயம்னா ரெட்டு கலர், அதன் ரெட்டு சாயத்தோடு இருக்குது, இதை நான் எடுத்துட்டு யாவது ஏதத்து ராஷ்ட்ரிய ஷியாலகசிய உத்தியானே பிரவிஷ்ய, இந்த ஷியாலகன் இருக்கானே, ராஷ்ட்ரிய ஷியாலகன்னா இந்த ராஜாவினுடைய பிரதரின்லா இருக்கானே அந்த இவன் ஷகாரன் சம்ஸ்தானகன், அவனுடைய உத்தியானம் எது, இந்த புஷ்பக ரண்டகம், அந்த உத்தியானத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற புஷ்கரிண்யாம் அங்கே இருக்கிற அந்த குளத்தில் பிரக்ஷால்ய இதை வந்து தோச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு லகு லகு அபகரிஷ்யாமி அபக்ரமிஷ்யாமி இங்கேருந்து நான் சீக்கிரம் கிளம்பி போய்டுறேன் அப்படின்னுட்டு பரிக்ரமிய ததா கரோதி, அங்கேருந்து போகிறான். அபராதே கிருதே அன்யமபி யஸ்மின் யஸ்மின் பிக்ஷும் ப்ரேக்ஷதே தஸ்மின் தஸ்மின் காமிவ நாசிகாம் த்வா அபவாஹயன் தஸ்மின் அசரணாஹ சரணம் கமிஷ்யாமி அதவா பட்டாரகஹ ஏவ புத்தோ மே சரணம். ஸோ வந்து இவன் என்ன சொல்கிறான், திருஷ்டுவா சபயம், அவனை பார்த்துட்டு ஒரு பயத்தோட ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம், ஐயோ ஏஷ சக ராஜஷியாலக ஷியாலக சம்ஸ்தானக ஆகத, இந்த ராஜாவினுடைய பிரதரின்லா இருக்கான இந்த சம்ஸ்தானகன் அவன் இங்கே வந்துட்டான். ஏகேன பிக்ஷுனா அபராதே கிருதே, அதாவது எப்பயோ ஒரு பிக்ஷு வந்து இவங்கிட்ட தப்பாக நடந்துட்டான்,
அந்த எவனோ ஒரு பிக்ஷு வந்து அபராதம் பண்ணதுனால அந்நியமபி எஸ்மின் எஸ்மின் பிக்ஷும் பிரேட்சதே, எங்கே எங்கே இன்னொரு பிக்ஷுவை பார்க்குறானோ எல்லாருக்கும் எப்படி எல்லார்கிட்டேயும் என்ன ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னா, காமிவ நாசிகாம் வித்வா, எப்படி ஒரு அந்த இதோட கவு ஒன்னுடைய ஹோலில் வந்து அந்த கயிறை போட்டு படுத்துவாளோ அந்த மாதிரி இவன் வந்து படுத்துகிறான். எவனோ எவனோ ஒரு பிக்ஷு வந்து இவனுக்கு ஏதோ டார்ச்சர் பண்ணியிருக்கான், அதை மனசில் வச்சுண்டு அவன் எங்கே அங்கெல்லாம் இன்னொரு பிக்ஷுவை பார்க்குறானோ அந்த இடத்துல எல்லாம் எப்படி வந்து ஒரு மாட்டோட மூக்கில் வந்து ஹோலை தொலைப்பாளோ அந்த மாதிரி இவன் வந்து ஓட்டுறான் எல்லாரையும். அதுக்கப்புறம் தத் கஸ்மின் அசரணக சரணம் கமிஷ்யாமி, அகம் அசரணக, நான் வந்து ஹெல்ப்லெஸ் இப்போ, நான் யார்கிட்ட சரணம் கமிஷ்யாமி, யார் இடத்துல நான் வந்து சரணாகத்தியை அடைவேன், அதுவா பட்டாரக ஏவ புத்தக மே சரணம், ஸோ என்னோட சுவாமியான புத்தர் தான் எனக்கு சரணம் அப்படிங்கிறான். சரியா? நெக்ஸ்ட் உள்ள வரான் ச கட்கேன, கத்தியோட அந்த விட்டனோட உள்ள வரான். லாங்குவேஜ் நமக்கு நல்லாவே தெரியும், எதையோ ஒன்றத்தை உளறிண்டே இருப்பான். ஓகே, திஷ்டரே துஷ்ட ஸ்ரமணக திஷ்ட, நில்லு, நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா, ஆபானக மத்திய பிரவிஷ்டஸ்ய இவ, ஆபானக மத்தியம்னா ஒரு 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 சூறாபானம் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு ரத்த மூலகசிய சீர்ஷம் தே பங்க்ஷியாமி, அதுக்கு நடுவில் ரத்த மூலகம்னா மூலகம்னா இது மூலி முள்ளங்கி ராடிஷ், ரெட்டு ராடிஷ் வந்து அதுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும், அதாவது அந்த அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு 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 காய்கறியானது வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அந்த மாதிரி உன்னுடைய தலையை நான் பங்க்ஷியாமி, உன் தலையை நான் கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். பங்க்ஷியாமி கட் பண்ணிடுவேன், உடைப்பேன். சரியா? எப்படி அந்த அதாவது ஆபானக மத்திய பிரவிஷ்டசிய இவனா, குடிக்கிறவா நடுவுல கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஒரு சிவந்த முள்ளங்கியானது எப்படி அதனுடைய ஸ்திதியோ அந்த மாதிரி உனக்கு ஆயிடும். இங்கே வந்து நீ இந்த புஷ்பகரண்டகத்துக்குள்ளே வந்திருக்க, இது என்னுடைய உத்தியானம், உன்னுடைய ஸ்திதியானது இந்த சிவந்த எது ஸோ அது அது மாதிரி உன் தலையை கட் பண்ணிடுவேன். அணிந்திருக்கிறதுனால எப்படி வந்து ஒரு ஆபானக மத்தியத்துல அந்த தண்ணி அடிக்கிறவா நடுவுல ஒரு செவந்த முள்ளங்கியானது வந்தா எப்படி வாங்குமோ அந்த மாதிரி இந்த உத்தியான நடுவுல இவன் இந்த சிகப்பான ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்திருக்கான் இல்லையா, சோ உன்னுடைய தலைய நான் கட் பண்ணிடுவேங்கிறான், இதி தாடயத்தி அடிக்கிறான். சரியா? நாங்கள் வந்து முள்ளங்கின்னு யோசித்து வச்சேன், பட் வந்து அக்கார்டிங் டு பிரகாஷ் மாமா அது முள்ளங்கி இல்லையா, அது வந்து சக்கரவள்ளி கிழங்கா, ஏன்னா வந்து தண்ணி அடிக்கிறவா நடுவில் சக்கரவள்ளி கிழங்கு தான் யூஸ் பண்ணப்படுமா, ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓ அப்படியா? மூலத்துலேருந்து வந்ததுனால இவன் கீழே மூலின்னு போட்டிருக்கான், மூலினா முள்ளங்கி, பட் மாமா சொல்கிறதும் கரெக்டு, எதுக்கு வந்து தண்ணி பார்ட்டியில் போய் முள்ளங்கியை வைக்க போகிறா, ஒரு சக்கர வழக்கள்ளி கிழங்கு சுட்டு சாப்பிடுவாளோ ஒன்றும் தெரியாது எனக்கு. ஸோ அவங்க மட்டும் ஏதோ ஒரு ரூட் வெஜிடபிள் அவ்வளோதான். சரியா? காளியலி மாதா ந யுக்தம் நிர்வேத திருத கஷாயம் பிக்ஷும் தாடயதி தத்கிம் அனேன காணேலி மாதா, முன்னே அந்த எக்ஸ்பிரஷன் நிறைய யூஸ் பண்ணியிருக்கான். ந யுக்தம் நிர்வேத திருத்த காஷாயம் பிக்ஷும் தாடயுதும், நிர்வேதம் அப்படின்னா ஹீஸ் அவுட், ஹீஸ் டிட்டாச் டு த வேர்ல்டு, அப்படி இருக்கிற திருத்த காஷாயம் காஷாயத்தை அணிந்து கொண்டிருக்கின்ற இந்த பிக்ஷுவை ஏன் அடிக்கிற, ந யுக்தம் அடிக்கிறதுங்கிறது சரியில்லை. தத் கிம் அனேன, அவன் என்ன பண்ண போகிறான், அவன் அவன் என்ன ஒன்றை பாதர் பண்ணுறான், நீ போட்டு அவனை அடிக்கிற,
அதுக்கு பதில இந்த இதம் தாவது நல்ல இந்த சுக உபகமிய உபகமியம் உத்தியானம் பஷ்யத்து பவான், நன்னாக அனுபவிக்க தகுந்த இந்த உத்தியானத்தை நீ அதனுடைய அழக வந்து ரசி. இவனை போட்டு ஏன் சும்மா அடிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் அசரண சரண பிரபோத பூதை பிரமோத 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 அசரண சரண பிரமோத பூதைசி வனதருகி கிரியமான சாரு கர்ம ஹிருதயமிவ துராத்மனாம் அகுப்தம் அகுப்தம் நவமிவ ராஜ்யம் அனிர்ஜிதோபஜக்யம். சோ வந்து இங்க என்ன அசரண சரண பிரமோத பூதைஹி வனதருபிஹி, அதாவது அசரணம் அப்படின்னா யாருக்கு வந்து ஒரு ஒரு ஷெல்டர் இல்லாதவா, ஒரு வீடு இல்லாதவா, ஒரு அடைக்கலம் இல்லாதவா, அவளுக்கு சரணம் கொடுக்கறதுனால பிரமோத பூதைஹி வனதருபிஹி, இந்த வனத்தரு மரங்களால் பிரமோத பூதைஹினா அவைகள் ஆனந்தத்தை அடையிறது எப்படி அப்படின்னா கிரியமான சாரு கர்ம கர்ம அவைகள் செய்யப்பட்ட தன்னுடைய அழகான காரியத்தினால், அதாவது யாருக்கு வீடு இல்லாதவர்களுக்கு சரணத்தை கொடுக்கும் ஆனந்த ஸ்வரூபமாக உள்ள உத்தியானமானது, அதாவது மரங்களினால் அந்த வனதருபிகி கிரியமான சாரு கர்ம, அந்த மரங்களால் செய்யப்பட்ட அழகான ஒரு கர்மனா ஒரு ஆக்ஷன், என்ன என்ன கர்மா பண்ணது என்ன கிரியா பண்ணது அவைகள் அப்படின்னா வரவாளுக்கு எல்லாருக்கும் புஷ்பத்தை கொடுக்கறது, பழத்தை கொடுக்கறது, சாயாவை கொடுக்கறது, இந்த மாதிரி அசரணம் சரணாகதி அடைய வசதி இல்லாதவா அந்த மாதிரி இருக்கிறவா அத்தனை பேருக்கும் இந்த வனத்தர வன மரங்களால், வனம்னா இங்கே உத்தியானம், உத்தியான மரங்களால் அவைகளால் செய்ய அவைகளால் செய்ய சந்தோஷத்தோடு செய்யப்பட்ட கர்ம கிரியமான சாரு கர்ம அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னா ஹிருதயமிவ துராத்மனாம் அகுப்தம் நவமிவ ராஜ்யம் அனிர்ஜித உபபோக்கியம். அந்த வனத்தருகள் வந்து இஸ் எனிபடி காடிங் தெம், இது வந்து என்னுடைய மரம், இது என்னுடைய உத்தியானம்னு யாருமே வந்து கார்ட் பண்ணலை, என்ன இது வந்து இந்த மரத்தில் இருக்கிற பழத்துக்கெல்லாம் நான் தான் வந்து முதலாளி அப்படின்னு யாரும் உரிமை கொண்டாடலை, அப்படி அப்படி ஸ்வச்சந்தமாக இருக்குது இந்த மரங்கள். அவைகள் எப்படி எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா துராத்மனாம் அகுப்தம் ஹிருதயம் இவ, அதாவது ஒரு ஒரு கெட்டவனுடைய துராத்மனா துஷ்ட அவனுடைய ஹிருதயமானது ஹிருதயத்துக்கு சமானம். எப்படி அவனுடைய ஹிருதயத்துக்கு சமானம்னா அவைகள் அந்த அந்த கெட்டவனுடைய மனசானது குப்தம்னா கன்சீல் அர்த்தம் சீக்ரெட்டு, அகுப்தம்னா சீக்ரெட் ஓப்பன் ஓப்பன் அர்த்தம். இன் ஜென்ரல் இந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னா எப்படி வந்து ஒரு துராத்மாவினுடைய மனசானது ஸ்வச்சந்தமாக தனக்கு என்ன ஒரு ஒரு நியந்திரணம் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அவன் அவன் என்ன நினைக்கிறானோ அதை மாதிரி அவன் பண்ணிட்டு இருப்பானோ, அதே மாதிரி இந்த மரங்களும் யாரும் அவைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலை. நீ வந்து எனக்கு மரங்கள் வந்து தனக்கு என்ன ஆசையோ அதை பண்ணுறதுகள், அவைகள் வந்து மக்களுக்கு வந்து பழத்தையும் புஷ்பத்தையும் சாயையும் கொடுக்கறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இந்த மரங்களை எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா துராத்மனாம் அகுப்தம் ஹிருதயம் இவ, ஒரு ஒரு துராத்மாவினுடைய மனசானது எப்படி யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனுக்கு என்ன தோன்றதோ அதை தான் பண்ணுவான். அந்த மாதிரி இந்த மரங்களானது தோ துராத்மா வந்து கெட்டதை பண்ணுவானா இருக்கும், ஆனால் இந்த மரங்கள் அப்படி இல்லை, ஸ்வேச்சையாக யாரும் கண்ட்ரோல் பண்ணாமல் எல்லாருக்கும் வந்து நல்லதை செஞ்சுட்டுருக்கு. மேலும் இவைகளை நம்ம வந்து நவமிவ ராஜ்யம் அனிர்ஜித உபபோக்கியம், மேலும் ஒரு ராஜ்யமானது அனிர்ஜிதம் ஜிதம் இல்லை நிர்ஜிதம் இல்லை அனிர்ஜிதம், ஒரு ராஜ்யத்தை வந்து ஒருத்தன் போர்க்களத்தில் வெற்றி கொள்ளாமல் அவனுக்கு ஒன்று கிடச்சிதுன்னு வச்சுக்கோ, அந்த ராஜ்யத்தை அவன் வெறும் உபபோக்கியா அவன் வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் அவனுக்கு வந்து இது இருக்கே தவிர அதில் இருக்கிற வேற எதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை. நவம் இவ ஒரு புதுசான ஒரு ராஜ்யமானது அனிர்ஜித உபபோக்கியம் அப்படின்னா அதை வந்து சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை அவன் அடையலை, ஸோ அதில் இருக்கிற மக்களுக்கு அவனுடைய அதில் இருக்கிற மக்களை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் அந்த ராஜ்யத்தை அவன் அனுபவிக்கலாம், அந்த மாதிரி இந்த மரத்தை எல்லாரும் அனுபவிக்கலாம்.
புரியுறதா? இங்க வந்து துராத்மனா ஹிருதயம் இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா அலங்காரம். உங்களுக்கு வந்து ஸ்வாகதம் பிரசீதத்து உபாசகா. உபாசகனா வர்ஷிப்பருங்கிற அர்த்தம். அப்படி அப்படி அவனை வந்து வெல்கம் பண்றான் பிரசீதத்து உபாசகன்னு. பிரசீதத்துனா பி கைண்ட் டு மீ. அதாவது இந்த உபாசகன், இந்த உபாசகா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மற்றவாளை வந்து சேவை யாரு பண்றாளோ, அதாவது அந்த காலத்துல அந்த நாலாவது வருணம் இருக்கே பாருங்க, அவளுக்கும் உபாசகா, மற்றவாளுக்கு உபாசனை பண்றா அப்படின்னா மற்றவாளுக்கு காரியம் பண்றா, என்ன மற்றவாளுக்கு சேவை பண்றா, அவளுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்குறா. அதாவது இந்த பார்பர் அவளாம் இருக்காளே, அந்த அதுக்கும் வந்து உபாசகான்னு பேர். இது உடனே இதை வந்து இந்த சகாரன் வந்து இதை வந்து இந்த உபாசகங்கிற வார்த்தையை அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறது. பிரேக்ஷஸ்வ பிரேக்ஷஸ்வ பாரு பாரு, ஆக்ரோஷதி மாம், என்னை வந்து எப்படி இரிட்டேட் பண்ணுறான் பாரு உபாசகன்னு கூப்பிட்டுட்டோ. என்ன சொன்னான் அவன்? ஒன்றுமே சொல்லலையே. என்ன போய் உபாசகன்னு சொல்றான்? உபாசகன்னா சேவை செய்யறவன், சர்வன்ட் மாதிரி. கிம் அகம் நாபிதஹ, நான் என்ன பார்பரான்னு கேக்குறான். உன்ன வந்து புத்த உபாசகன் அப்படின்னு வந்து உன்னை பிரைஸ் பண்றான். உன்னை வந்து அவன் வந்து கிண்டல் பண்ணல. உன்னை வந்து புத்தனை உபாசிக்கிற வர்ஷிப்பர் ஆஃப் புத்தான்னு உன்னை வந்து பிரைஸ் பண்றான் அப்படின்றான். என்ன நல்லா புகழ்ந்து பேசு. நீ தன்யம், தன்யன், நீ புண்ணியன் அப்படிங்கிறான். என்ன வந்து தன்யன் புண்ணியன்கிறான்? நான் என்ன வந்து ஸ்ராவகா அப்படின்னா, நான் என்ன வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சனா? கோஷ்டகஹ, கோஷ்டகஹனா இன் ஜென்ரல் என்னன்னா அந்த தண்ணீர் ஒப்பி வைக்கிறது அந்த மாதிரி ஆளா? இல்லைன்னா கும்பகாரக, கும்பகாரகனா பாட்டர். நான் என்ன அந்த 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 மாதிரி ஆட்களா அப்படிங்கிறோம். இதெல்லாமும் டபுள் மீனிங்ல வருது. ஆமா. உன்னை வந்து தன்யன் புண்ணியன் அவன் வந்து ஸ்துதி பாடுறான், உன்னை எதுவுமே சொல்லல. எதுக்கோசரம் இவன் இங்க வந்திருக்கான்? இங்க வந்து இவனை வந்து என்ன சொல்றான், இவன் வந்து தன்யா புண்ணியா அப்படிங்கிறான் இல்லையா? தொம் தன்யா தொம் புண்ணியாங்கிற இடத்துல உனக்கு வந்து தன்யன் அப்படின்னா எவன் ஒருத்தன் தனத்தை பத்தியே நினைக்கிறானோ அவன் தன்யாகவான். இன்னொரு அர்த்தம் சரியா? அண்ட் ஹீ இஸ் என்ஜாயிங் த பிளஷர் தட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் மணி, அண்ட் ஹி டசன்ட் திங்க் அபவுட் தர்மா. அதுக்கப்புறம் புண்ணியக அப்படிங்கிற இடத்துல அவன் வந்து ஹீ டேக்ஸ் இட், அதாவது இப்போ தன்யகங்கிற இடத்துல அவன் எப்படி வந்து ஸ்ராவகா ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக், அதாவது பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவன்ங்கிற அர்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி புண்ணியகங்கிற இடத்துல அவன் வந்து கோஷ்டகான்னு புரிஞ்சுக்கிறான். கோஷ்டகா அப்படின்னா, அதாவது கோஷ்டகம் அப்படின்னாலே என்னென்னா ஒரு பெரிய பாண்டு மாதிரி, ஒரு பாண்டு இல்லை சாரி, ஒரு பெரிய தொட்டி, தொட்டி மாதிரி கட்டி அதில் தண்ணீர் ஒப்புவா. அதனால் வந்து ஜலம் இல்லாதவா ஜலம் குடிக்கலாம், மிருகங்கள் வந்து ஜலம் குடிக்கிறதுக்கு ரொப்பி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் புண்ணிய காரியங்கள். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியத்தை செய்யற நான் என்ன தண்ணீர் ஒப்பி வைக்கிற ஆளா அப்படின்னு கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி புரிஞ்சுக்கிறான். ஸோ இதுதான் அந்த தன்யக புண்ணியகாக்கு அவனுடைய அர்த்தம் இதுதான். எத்திர பசவகா பானியம் பிபந்தி தத் கோஷ்டகம் ஹி புண்ணியம் பிராணி அனுகிரகாத்து.
சரியா? மேலும் வந்து அதான், மேலும் வந்து நான் என்ன இப்போ இதுவான்னு கேட்குறான், நான் வந்து என்ன பாட்டரான்னு கேட்குறான். அவனுடைய அர்த்தம் வந்து இதுதான், த வே ஷக்காரா ஹஸ் அண்டர்ஸ்டுட் த வேர்ட் தன்யா அண்ட் புண்ணியா இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் நேத்தி அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புண்ணியகங்கிற இடத்துக்கு அவன் வந்து கும்பகாரகன்னு எடுத்துக்கிறான் இல்லையா, பாட்டர்னுட்டோ. ஒரு கும்பகாரனானவன் பாட்டரானவன் பானை செய்கிறவன், அவன் வந்து ரொம்ப ஏழையான மக்கள் வந்து அவன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணானா அவன் வந்து சீப்பான வந்து பானைகளை பண்ணி கொடுப்பான் சீப்பான விலைக்கு. ஸோ அது வந்து புனதி, டு டூ அ குட் திங், அதனால் புண்ணியகா புனகா சரியா, புனே சாதுகு புண்ணியகா, புரியுறதா? அதனால இந்த சகாரனானவன் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை எடுத்துனுட்டான். தர்மஹங்கிறதுனால மெட்டீரியலிஸ்டிக்குங்கிற ஒரு அர்த்தம், தன்யகங்கிற சாரி தன்யகங்கிறதுனால மெட்டீரியலிஸ்டிக்குங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துட்டான், புரியுறதா? தர்ம எவன் ஒத்தன் தனத்தை நோக்கி கொண்டு போகிறானோ தர்ம வழியிலிருந்து மாறுபட்டு, அப்படி ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறான். கோஷ்டகா கும்பகாரகங்கிற ரெண்டு அர்த்தத்தை எந்த வேர்ட்லேருந்து எடுத்துக்கிறான்னா புண்ணியகங்கிற ஒரு இடத்துல. புண்ணியம்ங்கிறது கோஷ்டகம்ங்கிற அர்த்தத்தில் எப்படின்னா, எப்படி வந்து ஜலம் ரொப்பி வச்சுக்கிறதுனால மிருகங்கள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு சௌகரியமாக பண்ணுறதுனால ஒரு புண்ணியம் வருமோ, அந்த புண்ணியத்துக்கு காரணமாக இருக்கிறவன் அந்த கோஷ்டகன். நான் என்ன அந்த கோஷ்டகனா அப்படின்னு கேட்டுக்கிறான். அதே மாதிரி மக்களினுடைய ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கே ஒரு பானை பாட்டர் வந்து இதை பண்ணி கொடுக்குறானோ, பானையை வந்து சீப்பாக பண்ணி கொடுக்குறானோ, அவன் வந்து ஒரு நல்ல காரியத்தை பண்ணதுனால அவனுக்கு வந்து புனதி இதி புனகா புனைய சாதுகு புண்ணியக அப்படிங்கிற ஒரு இடத்துல கும்பகாரன்னு அர்த்தம் பண்ணிக்கிறது அந்த சகாரம். சரியா? இப்போ கிளியராக இருக்கா? ஸோ நீ எங்கே இங்கே வந்தேன்னு கேட்குறான், இந்த இந்த துணியை துவைக்கிறதுக்கு இங்கே வந்தேங்கிறான். ஆ சகாரஹ அரே துஷ்ட ஸ்ரமணக ஏதன் மம பகினி பதினா சர்வோத்யானானாம் பிரவரம் புஷ்பகரண்டகோத்யானம் தத்தம் யஸ்மின் தாவது சுனகாஹ சுகாலாஹ பானியம் பிபந்தி அஹமபி பிரவர புருஷோ மனுஷ்யகோ நஸ்நாமி தத்ரத்வம் புஷ்கரிண்யாம் புராண குலத்த யூஷ சபலானி ருஷ்ய கந்தீனி சீவராணி பக்ஷாலயஸ் தத்வாம் ஏக பிரஹாரிகம் கரோமி. ஹே துஷ்ட ஸ்ரமணக, நீ வந்து இந்த இடம் வந்து ஏதன் மம இந்த ஏதத்து புஷ்பகரண்டக உத்தியானமானது எனக்கு கொடுக்கப்பட்டது யாரால, பகினி பத்தினா என்னுடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் ராஜாவினால். எனக்கு வந்து சர்வ உத்தியானானாம் பிரவரம் பெஸ்ட் அமாங் த கார்டன்ஸ் இந்த 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 புஷ்பகரண்டக உத்தியானம்ங்கிறது, இந்த உத்தியானமானது எனக்கு அவரால் கொடுக்கப்பட்டது, ராஜா ராஜ்யா தத்தம் மயா எனக்கு, சாரி ராஜ்யா தத்தம் எனக்கு. யஸ்மின்னு தாவத்து சுனகாக ஸ்ருகாலாக பானியம் பிபந்தி, இங்கே வந்து நாய்கள் அதுக்கப்புறம் நரிகள் தண்ணீரை குடிக்கின்றன, அகமப்பி பிரவர புருஷக மனுஷக ந ஸ்நானாமி, இதில் வந்து என்ன மாதிரி ஒரு உத்தமமான புருஷன் நானே வந்து இதில் குளிக்க மாட்டேன். தத்ர துவம் புஷ்கரிண்யாம் புராண குளித்த யூஷ சபலானி துஷ்யகந்தீனி சீவராணி பிரக்ஷாலயசி. துஷ்யகந்தீனா பேடு, ரொம்ப ஸ்மெல்லு வர ஒரு உன்னுடைய துணியை நீ இங்கே துவைக்கிற, இந்த எங்கே அப்படின்னா இந்த புஷ்கரிண்யாம் இந்த இந்த பாண்டில், இது வந்து புராண குளித்த யூஷ சபலானினா இட்ஸ் அ வேர்ட் யூஸ்ட் ஃபார் மெடிசனா, அந்த அந்த லிக்விடானது அதை அந்த 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 லிக்விட் அந்த திரவத்தை வந்து நம்ம கொதிக்க வச்சோம்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருமா, அப்படி இருக்கிற இந்த ஒரு சபலானினா ஒரு வேரீடு கலர்னு அர்த்தம், ஒரு டிஃப்ரெண்டான கலரோட புஷ்கரிண்யாம் இந்த பாண்டில் பழைய குளித்தியு யூஷனா ஒரு ஒரு லிக்விடு, அதை இட்ஸ் அ மெடிசனல் டேர்மு, அதை கொதிக்க வைக்கிறதுனால வர ஒரு ஸ்மெல்லு, அதாவது கான் இருக்கு பார்த்தேலாம் கான் சோளம், அந்த சோளத்தை வந்து அதில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வர்றது தான் இந்த குளித்த யூஷவாம். ஓகே, அதோட அப்புறம் ஷபலானி அப்படின்னா
பலவிதமான வர்ணங்களோடு இருக்கின்ற, பலவிதமான வர்ணங்கள்னு இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் உன்னுடைய காஷாய கலர் அது. மேலும் அது எப்படி இருக்குது உன்னுடைய ஜீவராணி அப்படின்னா துஷ்யகந்தினி, ஒரு நாத்தம். அதாவது இந்த இந்த மெடிசன், இந்த இந்த காலை கொதிக்க வச்சா என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஒரு நாத்தத்தோடு வருமோ, ஒரு நாத்த ஸ்மெல்லோடு வருமோ, அந்த மாதிரி இருக்கிற உன்னுடைய சன்னியாசி துணியை பிரக்ஷாலயசி என்னுடைய பாண்டில். புரியுறதா? தத்து துவாப் ஏக பிரகாரிக்கம் கரோமி, உனக்கு ஒரு அடி கொடுக்க போகிறேன் நான் இப்போ அப்படிங்கிறான். அதாவது இங்கே வந்து அந்த நாய்களும் நரிகளும் தண்ணி குடிக்கிறதுனா, இந்த பாண்டுலேருந்து அவைகள் அந்த மிருகங்கள் வந்து இங்கே தண்ணி குடிச்சுட்டுருக்கு, அதனால் நான் இங்கே குளிக்கிறது கூட கிடையாது, அப்படி புரிஞ்சுக்கணும். புரியுறதா? அந்த இடத்துல வந்து நீ துணியை துவச்சுட்டுருக்கு ஏங்குறான். அது எப்படிப்பட்ட துணியை? குளித்து குளித்து யூஷ சபலானி துஷ்யகந்தினி சீவா ஜீவராணி பிரக்ஷாலயசி. புரியுறதா உங்களுக்கு? எதுக்கு அந்த நாயன் நரி போட்டானா, மிருகங்கள் தண்ணி குடிக்கின்றன, நான் பிரவர புருஷக அகமபி ந ஸ்நாமி, நான் வந்து குளிக்கிறது இல்லை, நான் வந்து பிரவர புருஷன், உத்தம புருஷன், நான் ராஜகுலத்துலேருந்து வந்திருக்கேன், நானே வந்து இங்கே குளிக்கிறது இல்லை, நான் குளிக்காத இடத்துல நீ துணியை துவச்சுருக்கியாங்கிறான். சரியா இருக்கா? நெக்ஸ்ட் படி. காணேனி மாதா ததா தர்க்கயாமி யதா அனேன அசிர பிரவ்ரஜிதேன பவித்வ்யம். ஸோ இவன் ஒன்றே சொல்கிறான், ததா தர்க்கயாமி, இவன் வந்து யதா அனேன, இந்த பிக்ஷு இருக்கானே இவனால் அசிர பிரவ்ரஜிதேன பவித்வ்யம், இவன் வந்து ரீசண்டாக தான் இவன் வந்து சன்னியாசியாக ஆயிருக்கான் அப்படின்னு நான் வந்து ஐ திங்க், நான் வந்து டவுட் பண்ணுறேன் அப்படின்றான். ம், சகார அதம் பாவோ ஜானாதி, உனக்கு எப்படி தெரியும் அது அப்படிங்கிறான். ம், கேசவிரஹாத் கௌரி லலாட்ட சவிகி. அதாவது இப்போ அத்தியாபி அஸ்ய அப்படி, இவனுடைய கேசவிரஹாத்து தலையில் வந்து முடி இல்லை, ஸோ இவன் வந்து அதை அண்டு வந்து லலாட்ட சவிகி, அந்த ஃபோர் ஹெட்டெல்லாம் நல்லா பள 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 பழன்னு இருக்குது. கௌரி அப்படின்னா வெள்ளை. ஸோ இப்போ ரீசண்டாக, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் வந்து பௌத்த பிக்ஷுவாக ஆயிருந்தான் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆயிருந்தான்னா, இவ்வளோ பள பழன்னு இருக்காது மண்டை. அதாவது திருப்பதியில் மொட்டை அடிச்சுட்டு மண்ணாக புதுசாக அடித்த மொட்டை எப்படி பல பல பலன் இருக்கும், அந்த மாதிரி இவனுடைய இப்போ தான் ரீசெண்டாக சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் இப்போ தான் ரீசெண்டாக ஷேவ் ஆகிருக்கு தலை, அதை பார்த்தாலே நல்ல பல பல பலன் இருக்குது. அதை வச்சு நான் சொல்கிறேன், கேசவிரகாத்து தலைமுடி இல்லை, அதனால் லலாட்ட சவிகி அவனுடைய ஃபோர் ஹெட் ஆனது நல்ல ஒரு பல பலன் இருக்குது, அப்படி இருக்கிற அப்படி இருக்கான் இவன், அப்படி இருக்குது இவனுடைய தலை. அதுக்கப்புறம் என்ன, காலசிய அல்பதையா ச சீவரகிருத்தா ஸ்கந்தேன ஜாதகா கிணக. இவன் வந்து இப்போ வந்து காலசிய அல்பதையா, இப்போ ரீசண்டாக சந்நியாசம் எடுத்துட்டதுனால, அல்பக காலக அப்படின்னா குறைச்சல், குறைச்சலான டைம் தான், இப்போ தான் எடுத்துட்டுருக்கான். அதனால் இவனுடைய சீவரகிருத்தா ஸ்கந்தேன ஜாதகா கிணக, இவனுடைய அந்த அவன் போட்டுருக்கான் இல்லையா அந்த அந்த கார்மெண்ட்டு, அதை கட்டிக்கிறதுனால, அந்த கார்மெண்ட்டை கட்டிருக்கிறதுனால அவனுடைய ஷோல்டர்ஸில் அதனுடைய மார்க் எதுவும் இல்லை, அது மா அது அந்த மாதிரி போட்டுப்பாடாக இருக்கும். இப்போ எப்படி இடுப்பில் வேஷ்டி கட்டி கட்டி இடுப்பில் ஒரு மார்க் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த இவன் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸில் தெர் இஸ் அ மெத்தட் ஆஃப் வேரிங் இட், அந்த பௌத்த பிக்ஷுலாம் ஒரு மாதிரி இப்படி போட்டுப்பா இல்லையா, அந்த இடத்துல அந்த துணி பட்டு 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 அங்கே வந்து ஒரு மார்க் வரும், கிணக அப்படின்னா மார்க், கிணக ந ஜாத்தக ஸ்கந்தே, அவனுடைய ஸ்கந்தத்தில் ஒரு மார்க் ஆனது இல்லை. ஸோ அப்போ இட் மீன்ஸ் தட் அவன் ரீசண்டாக தான் இந்த மாதிரி ஒரு உடை வந்து உடுத்திக்க ஆரம்பிச்சிருக்கான். மேலும் ந அப்யஸ்தாச்ச கஷாய வஸ்திர ரச்சனா தூரம் நிகூடாந்தரக, இவனுக்கு வந்து அந்த கஷாய வஸ்திர ரச்சனா, அந்த கஷாய துணியினுடைய அந்த ரச்சனானா, ரச்சனானா இயற்றுதல்னு அர்த்தம், இங்கே வந்து அதை கட்டிக்கிறது, அதை உடுத்திக்கிறது, அதனுடைய ந அபியஸ்தா, அவனுக்கு வந்து சரியாக அவன் கற்றுக்கலை, இஸ் நாட் பீன் டாட் ப்ராப்பர்லி. என்ன ஆறுது அப்படின்னா நிகூடாந்தராக தூரம், அவனுடைய
மிட் போர்ஷன் ஆனது கூடம் இல்லை, நிகூடம், ஓப்பனாக இருக்கு. ஹி ஹஸ் நாட் டைட் இட் ப்ராப்பர்லி பிகாஸ் ஹி வாஸ் நாட் டாட் ஹவு டு டை இட் பை விச் த ஹோல் பாடி இஸ் கவர்டு. அந்த மாதிரி இல்லை, புரியுறதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்புறம் வஸ்திராந்தஷ்ச பட்டோச்சயாது பிரசிதிலம் ஸ்கந்தேன திஷ்டதே. மேலும் அந்த வஸ்திராந்தம் இருக்கு பாரு, அதனுடைய அந்தம் வந்து பட உச்சயாத்து, துணி வந்து ஜாஸ்தியாக இருக்கு, அதனால் ஒவ்வொருத்தரையும் பிரசித்திலம் ஸ்கந்தேன திஷ்டத்தை, அவனுடைய ஷோல்டரில் நிற்காம அது கீழே விழுந்துட்டே இருக்கு, அது நழுவி நழுவி கீழே விழருது. ஸோ அதனால் இதெல்லாம் நான் பார்த்துட்டும், இதெல்லாம் நான் வந்து இவனுடைய அப்பியரன்ஸு, இவன் துணி கட்டிக்கிற விதம், அந்த துணியை வந்து எப்படி விழருது, இவனுடைய ஸ்கந்தத்தில் வந்து ஒரு கிணம் இல்லை அம்சதேசத்தில், இதை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டும் நானே வந்து ஊகிக்கிறேன், அனுமானம் பண்ணுறேன் என்ன அப்படின்னா, இவன் வந்து ரீசண்டாக வந்து சந்நியாசம் வாங்கிக்கலை அப்படிங்கிறத மயா அனுமீயத்தை அப்படிங்கிறதுனால இங்கே அனுமான அலங்காரம். சரியா? இதுக்கு வந்து ஆமாம், இதுக்கு வந்து பிரதிஜா ஹேது உதாகரணம் உபநயனம் நிகமனம் சொல்லணும்னு எதிர்பார்க்காதே. பர்வதோ வன்னிமான் தூமத்வாது யோ யோ தூமவான் ச வன்னிமான் எதா மகானசா ததா ததாச்சாயம் தஸ்மாத் ததா அப்படின்னுங்கிற மாதிரி எனக்கு வந்து இப்போ இதுக்கு வந்து காவியலிங்கம் பல பல கிரியைய சொல்றான்ல, அதனால சமுச்சயம் கூட போட்டுக்கலாம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி உப்புமா நிற்கும், அர்த்தாபத்தி நிற்குமோன்னு பார்த்தேன். உப்புமா இல்ல சார், அனுமானம். இது அனுமானம் நிற்கும். அனுமான அலங்காரம், அனுமானம்ங்கிறதே என்ன, அது ஒன்றும் பெரிய அலங்காரம் இல்லை. தர்க்கத்தில் வந்து எதை வந்து பஞ்சாவய வாக்கியம் சொல்லி சொல்கிறாளோ அதை வந்து கவி தன்னுடைய ரைட்டிங்ஸில் இந்த மாதிரி டவுட் பண்ணி எழுதினார் அப்படின்னா அது அனுமானம். என்ன உபாசகா? ஆ கரெக்டு தான், நான் வந்து ரீசண்டாக தான் வந்து சந்நியாசம் வாங்கிட்டேன். ஏன் நீ பிறந்த உடனே சன்னியாசம் ஏன் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம், ஏதோ ஒரு ரீசன் அந்த சொல்லு படி. நமோ புத்தாய. ஓ புத்தாய நம, ஐயோ புத்தருக்கு நமஸ்காரம். பாவம் இவனை சும்மா சும்மா இந்த இவனை போட்டு அடிக்கிறதுனால என்ன உனக்கு கிடைக்க போறது அப்படிங்கிறான். போ இங்கேருந்து போன்றான், ஒரு நிமிஷம் இரு, நான் வந்து இவன் கிட்ட வந்து நான் வந்து கொஞ்சம் இல்ல இல்ல திஷ்ட தாவத்து, ஒரு நிமிஷம் இரு, யாவத்து சம்பிரதார யாமி, நான் கொஞ்சம் என் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். யாரோட அப்படின்றான். என் மனசுக்குள்ளேயே நான் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போடணும், இவன் அனுப்பிச்சா என்ன ஆகும், அனுப்பாட்டி என்ன ஆகுங்கிறத நான் யோசிக்கணும் அப்படிங்கிறான். ஐயோ அப்படிங்கிறான், ஹந்த ந கதஹ. ஸோ இவன் இவன் ஒன்றும் போலையா அப்படின்றான். ம் ம் சகார ஹிருதய ஸ்வகதம் நாபி கச்சது நாபி திஷ்டது பிரகாசம் பாவ சம்பிரதாரிதம் மயா ஹிருதயேன சஹ ஏதன் மம ஹிருதயம் படது. போறோம், அவன் தன்னோட ஹிருதயத்துக்கிட்ட கேட்கறான், ஹே புத்திரக ஹிருதய பட்டாரக புத்திரக ஏஷ, தன்னோட ஹிருதயத்தை தானே அட்ரஸ் பண்ணிக்கிறான். இந்த ஏஷ சிரவணகா அப்பி நாம கிம் கச்சது, அந்த இவன் வந்து போட்டோமா இருக்கட்டோமா அப்படின்றான். அப்புறம் தன் மனசுக்குள்ளே பேசிக்கிறான், நாப்பி கச்சது நாப்பி திஷ்டது, போக வேண்டாமா இருக்கவும் வேண்டாமா அப்படின்றான். பிரகாஷம் பாவ சம்பிரதாரிதம் மயா ஹிருதயேன சக ஏதன் மம ஹிருதயம் பணதி. நான் வந்து நான் என்னோட ஹிருதயத்தோடு பேசிட்டேன், என் மனசானது இதை தான் சொல்லின்னு இருக்கு அப்படிங்கிறான். ஆ என்ன சொல்றது உன் மனசு? மாபி கச்சது மாபி திஷ்டது மாபி உச்சுவசிது மாபி நிஸ்வசிது இஹைவ ஜடிதி பதித்வா ம்ரியதா. சோ ஆமா, எனக்கு வந்து என்னோட மனசானது என்ன சொல்றது, அவனை அனுப்பவும் அனுப்பாத, இங்கேயும் வச்சுக்காத, அவனை வந்து மூச்சை உள்ளேயும் விடாத, வெள்ள இழுக்கவும் விடாத, வெள்ள உடவும் விடாத,
இங்கேயே போட்டு அடிச்சுடு அடிச்சு கொண்டுடும் சொல்றது. புத்தருக்கு நமோ, நான் உனக்கு சரணாகதம் சரணாகதி அடைஞ்சிருக்கேன், என்னை காப்பாத்துங்கிறான். போப்பா நீ இங்கேருந்து போ, லெட் ஹிம் கோ அப்படிங்கிறான். போலாம் ஆனா ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறான். அதாவது மண்ணை வந்து தண்ணியில போடணும், அந்த மாதிரி தண்ணியில போடணும். எதனால ரொம்ப மண்ணு ஜாஸ்தி இருக்கா, மண்ணு ஜாஸ்தி இல்லாமல் இருக்கணும், சேரா ஆகப்படாது. அதே சமயத்தில் அதுவா பானியம் புஞ்சி கிருத்திய கர்தமே க்ஷிபத்து, தண்ணியை பூரா எடுத்துன்னு வந்து இந்த மண்ணில் போடு, அதுலேயும் அது ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுங்கிறான். ஏதோ ஏதோ வந்து முன்னும் பின்னுமா அவன் சொல்லின்னு இருக்கான். சரியா, இதோட நிறுத்திக்கிறேன் நான்.